ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் குட்டி குட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்மளோட தமிழ் குட்டி குட்டி டிப்ஸில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி சொல்லலாம், இல்லைன்னா பருப்பு பொடி சொல்லலாம், எல்லாத்துக்குமே வந்துட்டு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொடி தான் எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பட் செம்ம டேஸ்டியாக இருக்கும். சும்மா சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான். அதெல்லாம் வச்சு எப்படி இட்லி பொடி வீட்டிலேயே ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம இட்லி பொடி ரெடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3/4 கப் வந்துட்டு உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வரமிளகாய் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 10-15 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அது வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ரையாகவே நான் கறி லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், இட்லி பொடி ரெடி பண்ணுறதுக்காக அப்படின்னு. நிறையா கறி லீவ்ஸ் வந்து இன்டேக் பண்ணால் ரொம்ப நல்லது, அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு உளுந்தும் வந்துட்டு ஈக்குவலாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குருமிளகு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு ட்ராப் ஈரப்பதம் இருந்தால் கூட இது எடுத்து வைக்கிற ஃபுட் இல்லையா, ஸோ ஸ்பாயில் ஆகிடும். இப்போ வந்துட்டு நல்லா வரமிளகாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கறி லீவ்ஸையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். எந்த இடத்துலையுமே ஈரப்பதம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வந்து இந்த ஃபுட்டு ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும், நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஃபுட் இல்லையா. ஸோ கொஞ்சம் பத்திரமா பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு குருமிளகு ஆட் பண்ணி இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். இதில் போட்டுக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் வந்துட்டு கடலைப்பருப்பை ஆட் பண்ணுறோம். கடலைப்பருப்பையும் ரொம்ப நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது, அவ்வளோ நாள் எடுத்து வைக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து ஆட் பண்ண போகிறோம். உளுந்து ஆட் பண்ணுறதுனால வழுவழு அப்படின்லாம் இருக்காது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்துட்டு அரிசி ஆட் பண்ண போகிறோம். அரிசி வந்துட்டு அப்படியே ஃப்ளஃபியாக வரணும், அந்தளவுக்கு ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், அரிசி வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். எந்தளவுக்கு எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்களா, பொரி மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ சூடாகினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் கல்லுப்பும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு நிறைய பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால டைஜஷனுக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ண போகிறோம். இதை எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ கொஞ்சம் சூடாகினதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன், மிக்ஸி ஜாரில் போட்டு எடுக்க போகிறேன். சில பேர் வந்து ரொம்ப நைஸாக அரைப்பாங்க, சில பேர் வந்துட்டு குறகுறப்பாக அரைப்பாங்க. எனக்கு குறகுறப்பாக அரைக்கிறது தான் பிடிக்கும், நான் அப்படி தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அரைச்சிடலாம். பார்த்தீங்களா, இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டடம்பவே சொல்லி கிளம்புறது, நான் மோனிஷா. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் தமிழ் குட்டி குட்டி டிப்ஸ். தேங்க்யூ.